தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டு ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தவைக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் சென்னை நீலாங்கரையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 27 கட்சியின் முதல் மாநாடு விழுப்புரம் வி சாலையில் நடைபெற இருக்கும் நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், முதல் மாநாடு அக்டோபர் 27 நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாங்க, அது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டமாகத்தான் இது பார்க்கப்படுது. என்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேச போறாங்க? தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்ன அறிவுறுத்தல்கள்லாம் வழங்க போறாங்க? சந்தானம், அனதி, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு அடுத்த மாதம் 27 நடைபெறுகிறது. இதற்கான அனுமதி என்பது நேற்று இரவு காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாநாடு ஏற்பாடு பணிகள் தொடர்பான முதல் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட அணி தலைவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் என்பது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அவர் கட்சி அலுவலகத்துக்கு வந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் 3 முக்கிய சாராம்சங்கள் தொடர்பாக விரிவாக ஆலோசனைக் கூட்டம் என்பது நடத்தப்படுகிறது. 1, கட்சி சார்பில் வந்து இந்த மாநாடுக்கான ஏற்பாடு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக குழுக்கள் அமைக்கப்பட இருக்கிறது. இந்த குழுக்களுக்கான நிர்வாகிகளை தேர்வு செய்வது, அந்த குழுக்களுக்கு இருக்கக்கூடிய பணிகளை நிர்வாகிகளுக்கு தெரிவிப்பது, ஒவ்வொரு குழுக்கும் எந்த பணி, அந்த பணிகளை எப்படி செய்ய வேண்டும் என்பது குறித்தான விரிவாக அவர்களிடம் தெரிவிப்பது. 2, ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஏற்கனவே ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 நிர்வாகிகள், 2 பெண் நிர்வாகிகள் என மொத்தமாக 7 நிர்வாகிகள் வந்து மாநாடுக்கு மக்களை அழைத்து வருவதற்காக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மக்களை எவ்வாறு அழைத்து வர இருக்கிறார்கள் என்பது குறித்து விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டது. குறிப்பாக பார்த்தோன்னா இந்த மக்களை அழைத்து வரக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த தொகுதிக்குட்பட்ட காவல் நிலையங்களில் அனுமதி பெற வேண்டும் என்பது காவல்துறை சார்பாக விதிக்கப்பட்ட நிபந்தனைகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போதே வந்து உடனடியாக எந்த பேருந்தில் அழைத்து வர இருக்கிறோம் என்பது குறித்தான ஆவணங்களை அந்த பேருந்துடைய உரிமையாளரிடம் பெற்று அந்த உரிமை அதனை வழக்கறிஞர்கள் மூலமாக ஆய்வு செய்து பின்னர் காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டும். ஒவ்வொரு தொகுதியிலிருந்து யார் யாரை அழைத்து வர இருக்கிறார்கள், எவ்வளவு நாட்கள் அழைத்து வர இருக்கிறார்கள் என்பது குறித்து விரிவாக நிர்வாகிகளிடம் தெரிவிக்கப்பட இருக்கிறது. 3, மாநாட்டுக்கு வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிர்வாகிகள் செய்ய வேண்டிய பணிகள், மாநாட்டுக்கான பணிகள் என தனித்தனியாக ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை குறித்து விரிவாக அவர்களுக்கு அவர்களுடைய பணிகளை தெரிவிக்கும் வகையில் தான் இந்த ஆலோசனைக் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த வாரம் இறுதியில் அல்லது அடுத்த வாரம் துவக்கத்தில் மாநாடு நடைபெறக்கூடிய வி சாலையில் அடிக்கல் நாட்டி பந்தலிடும் பணிகளை தொடங்க இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிக்கும் அதே போன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளில் யார் யார் கட்சியினுடைய தலைமை சார்பாக நியமனம் செய்யக்கூடிய குழுக்களில் இடம்பெற இருக்காங்க, அந்த குழுக்களுக்கான பணி என்னவாக இருக்கிறது, அடுத்த 4 வாரத்தில் ஒட்டுமொத்த பணிகளும் பணி செய்ய வேண்டும், அந்த பணி என்ன, அதே போன்று வழக்கறிஞர்கள் மூலமாக அந்தந்த காவல் நிலையங்களில் எவ்வாறு அனுமதி பெற வேண்டும், மக்களை எவ்வாறு ஒருங்கிணைத்து அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வந்து மீண்டும் அழைத்து சென்று அவர்களுடைய வீடுகளில் விட வேண்டும் என்பது குறித்து ஒரு விரிவான முதற்கட்ட ஆலோசனை கூட்டமாகவே இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுகிறது. மீண்டும் 1-2 வாரங்களில் இந்த பணிகள் தொடர்பாகவும் விரிவாக மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திருக்காங்க. முதல் ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் பனையரில் இருக்கக்கூடிய தாவைக்காவனுடைய தலைமையிலத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் தொடங்க இருக்கிறது. அனுஜி, தாவைக்கு ஆலோசனைக் கூட்டம் தொடங்க இருக்கிறது, நிறைய தொண்டர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.